ஹலோ கைஸ், வெல்கம் பேக். சரியா ஜனவரி 4, 2018 ஒடிசாவில் இருக்க ஹரிபுரம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துடைய கடைசியில் இருக்க ஒரு வயக்காட்டில் ஒரு புதரு பக்கத்தில் ஜோதி டகுட்டி அலையாஸ் அஞ்சலி அப்படின்ற ஒரு டீச்சருடைய பிணம் கிடக்கு. அவங்களுடைய முகம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செஞ்சு போயிருக்கு, கண்ணெல்லாம் வெளியே வந்திருக்கு. அந்தளவுக்கு ரொம்ப கொடூரமாக அவங்கள அடித்து யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. அதை அந்த தோட்டத்துடைய விவசாயிகள் பார்க்குறாங்க. பார்த்த உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே பார்த்தீங்கன்னா போலீஸும் அந்த ஸ்பாட்டுக்கு வர்றாங்க. அந்த பெண்ணுடைய பாடியை மீட்டு, டீச்சருடைய பாடியை மீட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ண அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிக்கிறாங்க. அதன் பிறகு அவங்க அந்த கேஸை என்குயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வைரலாக மாற ஆரம்பிக்குது. ஒரு ஸ்கூல் டீச்சரை யாரோ முகத்தை சதைச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு இந்த கேஸ் ஒடிசா ஃபுல்லாக வைரலாக மாறுது. எல்லா நியூஸ் சேனலையும் அதை ஹெட்லைன்ஸாக போடுறாங்க. அந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒடிசாவுடைய சிஎம் நவீன் பட்நாயக் வரைக்கும் போகுது. அதை தெரிஞ்சுக்கிட்ட சிஎம் உடனே இந்த கேஸை சால்வ் பண்ண சொல்லி போலீஸ்க்கு ஆர்டர் போடுறாரு. உடனே அந்த சிட்டியுடைய போலீஸ் எஸ்பி ரஞ்சன் அவர்களும் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த கேஸை என்குயரி பண்ண ஆரம்பிக்கிறாரு. சரியா 2 days கழிச்சு அஞ்சலியுடைய அடாப்சி ரிப்போர்ட் வருது. அதை போலீஸ் படிக்கிறாங்க. அதை செக் பண்ணும்போது அஞ்சலி யாராலையும் கற்பழிக்கப்படலை, அதாவது பாலியல் ரீதியா துன்புறுத்தப்படலை அப்படின்னு அதில் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்கள யாரோ தலையில் அடிச்சு அதன் பிறகு முகத்தை சதைச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் வச்சு பார்க்கும்போது அஞ்சலி டீச்சரை வேற யாரோ வேற ஏதோ காரணத்துக்காக பகை வச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு போலீஸ்க்கு நல்லா புரியுது. அதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ்காரங்க அந்த கேஸை மேற்கொண்டு என்குயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா அஞ்சலியுடைய அப்பாவை கூப்பிட்டு என்குயரி பண்ணுறாங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் பொண்ணு எப்போ ஸ்கூலுக்கு போனாங்க, என்னாச்சு, ஏன் வரல, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அஞ்சலியுடைய அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, என் பொண்ணு வழக்கம் போல் ஜனவரி 3 காலையில் 8:30 கிளம்பி அவங்களுடைய ஸ்கூலுக்கு போனாங்க. அப்படி போனவங்க சாயந்தரம் ரொம்ப நேரமாகியும் வீட்டுக்கு வரல. நான் உடனே என் பொண்ணோட வேலை பார்க்குற மற்ற டீச்சர்ஸ் கால் பண்ணேன். என் பொண்ணோட ஃபோன் அன்னைக்கு ரிப்பராக இருந்துச்சு. அதனால் நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என் பொண்ணு எங்கே இன்னும் வீட்டுக்கு வரல, என்னாச்சுன்னு கேட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அஞ்சலி ஸ்கூல் முடித்த உடனே சாயந்தரம் 4:30 வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என் பொண்ணு வந்துருவா அப்படின்னு நாங்கள் காத்திருந்தோம். சாயந்தரமணி 5:05, 6:06 ஆனால் அப்போ கூட என் பொண்ணு வீட்டுக்கு வரல. அதனால் என் பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் கால் பண்ணி என் பொண்ணு அங்கே வந்தாங்களா அப்படின்னு கேட்டேன். ஆனால் அவங்க யாருக்கும் எதுவும் தெரியலை, என் பொண்ணும் அங்கே போகல. அதனால் பயந்து போன நாங்கள் அன்னைக்கு நைட்டு 8:30 ஹரிபுரம் போலீஸ்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என் பொண்ணு காணா அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆனால் அங்கேருந்து போலீஸ்காரங்க அதை பெருசாக கண்டுக்கல. அது மட்டும் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே ரொம்ப கேவலமாக ஏளனமாக உன் பொண்ணு யாருக்கூட ஓடி போயிருப்பா அப்படின்னு கேவலமாக பேசினாங்க. நாளைக்கு வா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறோம் அப்படி சொல்லி எங்களை திருப்பி வீட்டுக்கு அனுப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியுடைய அப்பா பார்த்தீங்கன்னா எஸ்பி கிட்ட அழ ஆரம்பிக்கிறாரு. அதை கேட்ட எஸ்பி அஞ்சலியுடைய அப்பாவை சமாதானப்படுத்திட்டு ஹரிபுரம் போலீஸ்காரங்களை பான் பண்ணுறாரு. அதன் பிறகு போலீஸ் டீமை சேர்த்துக்கிட்டு அந்த கேஸை ரொம்ப சின்சியராக என்குயரி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த கேஸும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முன்ன போகுது. ஸோ இந்த கேஸ்க்குள்ளே ஃபர்தராக போனோம் அப்படின்னா அஞ்சலியுடைய வயசு 28. அவங்களுக்கு நம் கல்யாண மகளை பிஜி முடித்த உடனே அவங்களுக்கு ஹரிபுரம் அப்படின்ற வில்லேஜுடைய அவுட்சைடில் இருக்க ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஜாப் கிடைக்கிது. அவங்க அந்த ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அஞ்சலியுடைய வீட்டிலேருந்து அந்த ஸ்கூலுக்கு பஸ்ஸில் ரோடு வழியே போனோன்னா மொத்தம் 5 கிலோமீட்டர் போகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். ஆனால் அதே சமயத்தில் அஞ்சலியுடைய வீட்டிலேருந்து அந்த ஸ்கூலுக்கு ஒரு குறுக்கு பாதை இருக்குது. அது ஒரு ஒத்தடி பாதை. அது வழியே போனால் வெறும் 1.5 கிலோமீட்டர் மட்டும்தான். சுமார் காமன் நேரத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே நடந்தே அந்த ஸ்கூலுக்கு போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் பஸ் காசு கூட மிச்சம். அதனால் அஞ்சலி என்ன பண்ணுறாங்கன்னா பஸ்ஸில் போகிறத விட்டுட்டு பைக்கட் வழியாக அந்த ஸ்கூலுக்கு நடந்தே போக ஆரம்பிக்கிறாங்க. தினமும் காலையில் 8:30 கிளம்பி அந்த ஒத்தடி பாதை வழியை தன்னுடைய ஸ்கூலுக்கு போவாங்க. அப்படி போகிறவங்க சாயந்தரம் 4:30 ஸ்கூல் முடித்த உடனே ஸ்கூல்லேருந்து கிளம்பி தன்னுடைய வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்படி வீடு வேலை ஸ்கூல் அப்படின்னு அவங்க ரொம்ப கண்ணியமாக ஒழுக்கமாக இருக்காங்க. அப்படிதான் பார்த்தீங்கன்னா கடந்த ஜனவரி 3 காலையில் 8:30 கிளம்பி தன்னுடைய ஸ்கூலுக்கு போகிறாங்க. அப்படி போனவங்க திரும்பி வீட்டுக்கு வரவே இல்லை. 7 தம் பொண்ணு வீட்டுக்கு வரல அப்படின்னு அஞ்சலியுடைய அப்பா பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு 8:30 போலீஸில் போயிட்டு என் பொண்ணு காணா அப்படின்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஆனால் போலீஸ்காரங்க அவரை நாளைக்கு வா அப்படின்னு திரும்ப வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. வீட்டுக்கு வந்த அவரும் அவருக்கு தெரிஞ்ச அவர் பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சொந்தக்காரங்க அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்குறாரு. ஆனால் எங்கே தெரியும் அவர் பொண்ணு கிடைக்கல. அப்படிக்கல தான் அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஜனவரி 4, 2018 அன்னைக்கு காலையில் 6:30 பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி அவருடைய தோட்டத்துக்கு போகிறாரு. அப்போ அவருடைய தோட்டத்துக்கு ஓரத்தில் இருக்க ஒரு புதர் பக்கத்தில் ஒரு பெண் இறந்து போய் கிடக்கிறது தெரிய வருது. அதை பார்த்த உடனே அவர் போலீஸ்க்கும் அந்த கிராமத்தில் இருக்க மக்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அப்படி தான் இந்த விஷயம் வெளியே வருது. இப்போது ஜனவரி 3 ஜோதி ஸ்கூல் போயிட்டாங்க. ஸ்கூல் முடித்து அவங்க வீட்டுக்கு வர வழியில் அந்த ஒத்தடி பாதையில் தான் அவங்கள யாரும் கொண்டிருக்காங்க அப்படின்னு
போலீஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த கேஸை என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அஞ்சலி வேலை பார்க்குற அந்த ஸ்கூல் போகிறாங்க. அங்கே இருக்க மற்ற டீச்சர்ஸ் கிட்ட அஞ்சலி பற்றி என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதில் போலீஸ்க்கு எந்த ஒரு குளும் கிடைக்கல. அதுக்கடுத்து அஞ்சலி வீட்டிலேருந்து அந்த ஸ்கூலுக்கு போகிற ஒத்தடி பாதை இருக்கு இல்லையா, அந்த ஒத்தடி பாதை பக்கத்தில் இருக்க சைடில் இருக்க பைக்காட்டில் வேலை பார்க்குற ஆட்கள் அழைச்சி என்கொயரி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கும் எதுவும் தெரியல. இப்படியே ஒரு வாரம் போது போலீஸ்க்கு இந்த கேஸில் ஒரு சின்ன குழு கூட கிடைக்கவில்லை. அஞ்சலியை யார் கொலை பண்ணாங்க, அவங்க எப்படி கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு சுத்தமாக தெரியல. அப்படிக்கும் போது தான் சரியாக 1 வீக் கழித்து அஞ்சலி வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் உள்ள ஆட்களை என்கொயரி பண்ணும்போது போலீஸ்க்கு ஒரு தகவல் தெரிய வருது. அது என்னென்னா, அஞ்சலி குடியிருக்க வீட்டுடைய ஓனருடைய பையன் அஞ்சலியை காதலிச்சான் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. உடனே போலீஸ்காரங்க அந்த வீட்டுடைய ஓனர் அவர் பையன் ரெண்டு பேர்த்தையும் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிட்டு என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்கொயரியில் அந்த பையன் அஞ்சலியை காதலிச்சிருக்கான், அடிக்கடி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கான். அஞ்சலிக்கும் அந்த பையனை பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறாங்க. ஆனால் தன் குடும்பத்துடைய வறுமை காரணமாக அதை வெளியே சொல்லாமல் மறைக்கிறாங்க. எத்தனை முறை ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசுகிறாங்க. ஆனால் காதல் அப்படின்ற பேச்சு எடுக்கும்போது வெளியே போகலாம் அப்படி சொல்லும்போது அவங்க அதை மறுக்கிறாங்க. அந்த பையனை விட்டு கொஞ்சம் விலகே இருக்காங்க. மற்றபடி மேற்கொண்டு அந்த பையனை போலீஸ் என்கொயரி பண்ணும்போது அஞ்சலியுடைய கொலைக்கும் அந்த பையனுக்கும் எந்தவித லிங்க்கும் கிடையாது அப்படின்னு போலீஸ்க்கு தெரிய வருது. அதனால அந்த பையனையும் அவருடைய அப்பாவையும் போலீஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்படி ஒரு பக்கம் போலீஸ் என்கொயரி பண்ணிட்டு இருக்க அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீடியாவுடைய ப்ரெஷர் அதிகமாகுது. போலீஸால் அந்த கேஸை சால்வ் பண்ண முடியல அப்படின்னு மீடியாவில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படிக்கும் போது தான் ஒரு விவசாயி மூலமாக போலீஸ்க்கு ஒரு சின்ன குழு கிடைக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜனவரி 3 அன்னைக்கு நைட்டு 7 மணி போல் நான் என்னுடைய தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்ச போனேன். அப்படி நான் போனப்போ என்னுடைய வயக்காடு வழியாக ஒரு இளைஞன் நடந்து போனான். அவன் பேர் சோனு, வயசு 27. ஆனால் அவன் எங்கள் ஊர்க்காரன் கிடையாது. அதே மாதிரி அவன் இப்போ இந்த ஊரில் இல்லை. அவனுடைய அக்கா இந்த கிராமத்தில் இருக்காங்க. அவன் அந்த வீட்டுக்கு வந்திருந்தான். ஆனால் அஞ்சலி இறந்து போன அதுக்கு அடுத்த நாளே அந்த பையன் இந்த ஊரை விட்டு போயிட்டான் அப்படின்னு அந்த விவசாயி போலீஸ்கிட்ட சொல்கிறாரு. அதை கேட்ட போலீஸ்காரங்க அவர்கிட்ட, இதையே நீங்கள் முன்னாடி போலீஸ் என்கொயரி பண்ணப்போ சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் போலீஸ்கிட்ட, முன்னாடி போலீஸ்காரங்க என்கொயரி பண்ணும்போது அன்னைக்கு சாயந்தரம் 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே சந்தேகப்படும்படி யாராவது அங்கே பார்த்தீங்களா அப்படின்னு தான் போலீஸ் என்கொயரி பண்ணாங்க. ஆனால் நான் அந்த பையனை பார்த்தது நைட்டு 7 மணி போல், அதனால தான் அதை பற்றி நான் யாருக்கும் எதுவும் சொல்லலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதை கேட்ட போலீஸ்காரங்க உடனே அந்த கிராமத்தில் இருக்க சோனுடைய அக்கா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு சோனு பற்றி என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது சோனுடைய அக்கா போலீஸ்கிட்ட, என் தம்பி டவுனில் மெக்கானிக்கலை பார்த்துட்ருக்கான், லீவுக்காக வீட்டுக்கு வந்தால் லீவ் முடிஞ்சதுமே வேலைக்கு போயிட்டா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல், என் தம்பி பற்றி எதுக்காக என்கொயரி பண்ணுறீங்க, அவை என்ன பண்ணான் அப்படின்னு சோனுடைய அக்கா பயத்தோடு கேட்குறாங்க. அதுக்கு போலீஸ்காரங்க, அஞ்சலி கொலை பற்றி எல்லாத்துக்கிட்டையும் என்கொயரி பண்ணுறோம், இது ரொம்ப நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு சோனுடைய ஃபோன் நம்பரை கேட்டு வாங்குறாங்க, அவனுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ சோனுடைய ஃபோன் ஆஃபில் இருக்குது. போலீஸ்காரங்க 2 டேஸாக கண்டினியூ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சோனு மட்டும் ஃபோனை ஆன் பண்ணவே இல்லை. அதனால் போலீஸ்க்கு சோனு மேலே டவுட் வருது. அவன் ஃபோனை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோனு ஃபோனை ட்ராக் பண்ணும்போது சோனு அதே ஃபோனில் வேற சிம் மாற்றி யூஸ் பண்ணுறான் அப்படின்னு போலீஸ்க்கு தெரிய வருது. சோனு மீரூட்டில் இருக்கான் அப்படின்னு தெரிய வருது. உடனே ஒரு போலீஸ் டீம் மீரூட் போகிறாங்க. அங்கே இருக்க லோக்கல் போலீஸ் உதவியோட சோனுடைய ஃபோனை ட்ராக் பண்ணி அவனை கைது பண்ணுறாங்க. அவனை கைது பண்ணி திரும்ப ஹரிபுரம் அழைச்சிட்டு வந்து அவனை என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரியா, ஜனவரி 3 அன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு நீ இந்த வயக்காட்டில் என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு போலீஸ் அவனை நார்மலாக என்கொயரி பண்ணுறாங்க. அப்போ சோனு, நான் சும்மா போனேன் அப்படின்னு பொய் சொல்கிறான். ஆனால் சோனு சொல்கிறது முழு பொய், அவன் கண்ணில் பொய் இருக்குது, எது மறைக்கிறான் அப்படின்னு போலீஸ்க்கு நல்லா தெரியுது. அதன் பிறகு அவனை அவங்க ஸ்டைலில் என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி என்கொயரி பண்ணும்போது வேறு வழி இல்லாமல் மறைக்க முடியாமல் சோனு உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அஞ்சலி டீச்சரை நான் தான் கொன்னேன் அப்படின்னு சோனு ஒத்துக்கிறான். ஏன் கொன்னேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். சம்பவத்துக்குள்ளே போனால், சரியாக ஜனவரி 3, 2018 அன்னைக்கு காலையில் 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சலி டீச்சர் அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி அவங்களுடைய ஸ்கூலுக்கு அந்த ஒத்திடி பாதையில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த ஒத்தடி பாதையில் அவங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு புதருக்குள்ளேருந்து சவுண்ட் வர ஆரம்பிக்குது. அதை பார்த்த அஞ்சலி அது என்ன அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் ஒரு ஆர்வ குளரில் புதருக்குள்ளே எட்டி பார்க்குறாங்க. அப்படி எட்டி பார்க்கும்போது புதருக்குள்ளே 10வது படிக்கிற ஒரு சின்ன பொண்ணும் ஒரு இளைஞனும் உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் உறவு வச்சுட்ருக்காங்க. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, அஞ்சலி வேலை பார்க்குற அதே ஸ்கூலில் அவங்களுடைய கிளாஸில் படிக்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை அஞ்சலிக்கு ரொம்ப நல்லா தெரியும். இப்போது அந்த பொண்ணை அந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்த உடனே அஞ்சலி டீச்சர் ஷாக் ஆகுறாங்க. அதே சமயத்தில் அவங்க ரெண்டு பேரும் அஞ்சலி பார்த்த உடனே எழுந்து அவங்களுடைய ஆடைகளை போட்டுட்டு அந்த புதருக்குள்ளேருந்து வெளியே வர்றாங்க. அதில் அந்த சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க, அவங்க கையில் ஸ்கூல் பேக் இருக்குது. அதை அஞ்சலி பார்க்குறாங்க.
பார்த்த உடனே அந்த பொண்ணை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உனக்கெல்லாம் என்ன வயசாச்சு, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க, 10வது படிச்சுட்டு இருக்க, உனக்கெல்லாம் இது தேவையா அப்படின்னு அந்த பொண்ணை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த பொண்ணு கூட இருந்த அந்த இளைஞனையும் திட்டுறாங்க. அவன் தான் சோனு. சோனு பார்த்து, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க ஒரு சின்ன பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்குறியே, உனக்கெல்லாம் அறிவு இல்லையா அப்படின்னு திட்டுறாங்க. அப்போ சோனு அஞ்சலியை பார்த்து, இந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, என் அக்காவுடைய கணவருடைய தங்கச்சி, நாங்கள் ரெண்டு பேரும் உண்மையில லவ் பண்ணுறோம், எங்களுக்கிடையில் இதெல்லாம் காமன், இதை கேட்க நீங்கள் யாரு அப்படின்னு அஞ்சலியை பார்த்து ரொம்ப திமிராக பேசுகிறான், திட்டுறான். அப்போ அஞ்சலி கோவத்தோட சோனு பார்த்து, உனக்கெல்லாம் அறியவே கிடையாது, நான் இந்த பொண்ணுடைய வீட்டை சொல்கிறேன், அதுக்கடுத்து நடக்கிறத நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே அவங்களுடைய ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட சோனுக்கு பயம் வருது, இந்த விஷயம் வீட்டில் தெரிஞ்சால் கண்டிப்பாக பெரிய பிரச்சனை ஏற்படும், என் அக்காவுடைய வாழ்க்கையும் போயிடும், என் வாழ்க்கையும் போயிடும் அப்படின்னு சோனு பயப்பட ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த விஷயம் வீட்டில் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த டீச்சரை கொலை பண்ணணும் அப்படின்னு சோனு அப்போயும் முடிவு பண்ணுறான். அதனால் அன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கெல்லாம் டீச்சர் எப்போ வருவாங்க அப்படின்னு அந்த ஒத்திடி பாதையில் இருக்க ஒரு புதருக்குள்ளே ஒரு மறைவான இடத்துல சோனு ஒளிஞ்சிருக்கான். அதே மாதிரி அவன் கையில் அங்கே கீழே கிடக்கிற ஒரு மூங்கில் கட்டி எடுத்துக்கிறான். சரியா 1/2 மணி நேரம் கழித்து 4:30 மணி போல் சோனு எதிர்பார்த்தபடியே அஞ்சலி டீச்சர் அந்த ஒத்திடி பாதையில் தனியாக நடந்து வர்றாங்க. அதே மாதிரி அஞ்சலிக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஆட்கள் யாரும் இல்லை, அந்த வயக்காட்டிலையும் ஆட்கள் யாரும் இல்லை. ஸோ இதுதான் சரியான வாய்ப்பு அப்படின்னு அஞ்சலி சோனு கிராஸ் பண்ணி போகும்போது இவன் அவங்க பின்னாடி போயிட்டு அவங்க பார்க்காத சமயத்தில் அவன் வச்சிருந்த அந்த மூங்கில் கட்டையால் அவங்களுடைய பின்னந்தலையில் பலமாக அடிக்கிறான். சரியாக ஒரே அடியில் அஞ்சலி நில குழஞ்சு கீழே விழுகிறாங்க. அவங்களுடைய கண் பார்வை மங்க ஆரம்பிக்குது. அஞ்சலியால் அவங்களுடைய கை கால் எதையுமே அசைக்க முடியல. அதன் பிறகு சோனு அஞ்சலியை பக்கத்தில் இருக்க ஒரு புதருக்குள்ளே இழுத்துட்டு போகிறான். அங்கே போயிட்டு அங்கே கீழே கிடந்த ஒரு கூர்மையான கல் எடுத்து அஞ்சலியுடைய முகம் தலை ரெண்டுத்துலையுமே பலமாக அடிக்க ஆரம்பிக்கிறான். அதில் பார்த்தோன்னா அஞ்சலியுடைய முகமெல்லாம் செஞ்சு போது கண்ணெல்லாம் வெளியே வருது. ஆனால் சோனு கொஞ்சம் கூட தயங்காமல் அதை பண்ணுறான். காரணம் என்னென்னா அஞ்சலி சாகணும் அப்படின்ற ஒரு வெறி ஒரு பகை, அதன்படியே அஞ்சலியும் இறந்து போகிறாங்க. ஆனால் அஞ்சலி கொன்ன பிறகு சோனு அங்கிருந்து போகாமல் அங்கே காத்திருக்கான், இருட்டுற வரைக்கும் காத்திருக்கான். ஏன்னு பார்த்தோன்னா அவனுடைய ஆடை எல்லாமே ரத்தமாக இருக்குது. அந்த ரத்தக்கரையோட கிராமத்துக்குள்ளே போனோன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும், மாட்டிப்போம் அப்படின்னு சோனு அங்கே காத்திருக்கான். நல்லா இருட்டின பின்னாடி 7:00 மணிக்கு அவன் அங்கிருந்து கிளம்பி தன்னுடைய வீட்டுக்கு போகிறான். அங்கே யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள்ளே போயிட்டு அவனுடைய ஆடைகளை மாற்றிட்டு அந்த ஆடைகளை அவனுடைய பேக்குள்ளே வைக்கிறான். அதன் பிறகு அவனுடைய பேக் எடுத்துக்கிட்டு அவனுடைய அக்கா கிட்டே போயிட்டு, இந்த மாதிரி நான் வேலை பார்க்குற கம்பெனிலேருந்து எனக்கு கால் பண்ணாங்க, அர்ஜென்ட்டாக வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டிலேருந்து புறப்பட ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவன் காதலிக்கிற அந்த பொண்ணுக்கிட்ட கூட அஞ்சலி கொலை பண்ணதை பற்றி எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து புறப்படுறான். அந்த கிராமத்துலேருந்து நேராக மீரூட் போகிறான். அங்கே போன பின்னாடி அந்த ட்ரெஸ்ஸை எரிச்சிட்டு அவன் ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப ஃப்ரீயாக சுற்ற ஆரம்பிக்கிறான். ஆனால் சரியாக 3 நாள் கழித்து அதே ஃபோனில் அவன் வேற சிம் மாற்றுறான். அதனால் அவன் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறான். இப்போ நான் சொன்ன இது எல்லாத்தையுமே சோனு போலீஸ்கிட்ட வாக்கு மூலமாக தர்றான். அதை கேட்ட போலீஸ்காரங்க சோனு கைது பண்ணி அவனை கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறாங்க. கோர்ட்டில் சோனுக்கு சுமார் 7 வருஷம் ஜெயில் சென்டென்ஸ் விதிக்கப்படுது. ஸோ இங்கேயோட இந்த கேஸ் முடியுது. ஓவராலாக இந்த கேஸ் பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் வீடியோட கன்பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் அஜித். பை.